வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் போதே வாழ்க்கையை நடத்த முடியாமல் அன்றாட செத்து வணித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அரசாங்கம் எந்த விதமான வருமானமும் இல்லாத ஒரு சூழல்ல 1,000 ரூபாய் கொடுத்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரி முதல் இனியும் வரை எல்லா மாநிலங்களிலும் 16 மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 26ஆம் தேதி வரையில் மகத்தான பிரச்சார இயக்கம் என்பது நடைபெற உள்ளது. இன்று துவங்கி அடுத்து 4 நாட்களுக்கு தமிழகத்தில் 10,000 குழுக்கள் கட்சியின் சார்பாக கிராமங்களில் நகரங்களிலும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்கிறார்கள். 25, 26 இரண்டு தேதிகளில் தமிழ்நாடு முழு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த நாடுகள் இயக்கம் என்பது குறிப்பாக கடந்த 5-6 மாத காலமாக பாஜக தலைமையிலான மத்திய அரசும் அதிமுக தலைமையிலான மாநில அரசும் கொரோனா தொற்றை தடுப்பதிலும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதிலும் மிகப்பெரிய தோல்வி அடைந்துள்ளது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை பாதுகாப்பதற்காக இந்த இயக்கத்தை துவக்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 6 மாத காலமாக ஊரடங்கை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் மக்கள் மீது அடுக்கடுக்கான தாக்குதலை தொடுத்துள்ளது. நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொதுத்து நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்கி வருகிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கையை வெளியிட்டு கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பையும் செல்லாக்காசு ஆக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மோசமான சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு வரைவறிக்கை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் புதிய கல்விக் கொள்கை நாங்கள் அமலாக்க மாட்டோம் என்று சொன்ன மத்திய அரசு திடீரென்று கல்விக் கொள்கையை அறிவித்து அது அமலாக்க துவங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தை விமர்சித்தால் தேச துரோக வழக்கு பாயும். மத்திய அரசாங்கத்தை விமர்சித்தால் சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படுவார்கள். மத்திய அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. சொல்லப்போனால் ஒரு அறிவிக்கப்படாத அவசர காலத்தை போல் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிற போது குறிப்பாக கடந்த 5-6 மாத காலமாக வேலை இல்லை, வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, பஞ்சம் பட்டியலில் சொல்லக்கூடிய இந்த மோசமான சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துவதெல்லாம் வருமான வரி கட்டாத குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் மாதந்தோறும் 7,500 ரூபாய் அவர்களுக்கு பணமாக உதவியாக அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாதம் 1க்கு வருமான வரி கட்டாத குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் அங்கே உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 3-4 மாதங்களாக இலவச அரிசியோடு இலவச பருப்பு, இலவச சமையல் எண்ணெய், இலவச சர்க்கரை வழங்கி வந்ததை மாநில அரசாங்கம் நிறுத்திவிட்டது. ஒரு புறத்திலே வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது மட்டுமல்ல, கொரோனா தொற்றை மத்திய அரசால் மாநில அரசால் தடுக்க முடியவில்லை. இன்றைய தகவலின் அடிப்படையில் அகிலேந்திய அளவில் 53,000 பேர் கொரோனா தொற்றால் மரணமடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 6,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் உலகளவில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது. இப்படி 2 அம்சங்களிலும் கொரோனா தொற்றையும் தடுக்க முடியவில்லை, ஊரடங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியவில்லை. இத்தகைய சொல்லு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக வலியுறுத்துவதெல்லாம் இந்த இபாஸ் என்பது தேவையில்லை. ஆனால் எப்படி கொரோனா தொற்றை தடுக்கும் கேட்கலாம். எந்த நகரங்களில் கிராமங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்ட பகுதியை லாக்டவுன் செய்து வெளியிலிருந்து உள்ளே யாரும் போக வேண்டாம், உள்ளேருந்து வெளியே வர வேண்டாம், அப்படி குறிப்பாக சம்பந்தப்பட்ட பகுதிகளை கவனம் செலுத்தி அங்கே கொரோனா தொற்று நடவடிக்கை தடுக்கிற முயற்சி எடுக்கலாம். அதற்கு மாறாக குறிப்பாக சிறு குறு தொழில்களை தோன்றலாம் என்று அறிவித்த பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு வர முடியவில்லை,
ஆகவே இந்த எலோ இந்த இபாஸ் அங்க கேட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று அறிவித்தால் கூட இபாஸ் என்பது தேவையில்லை. அதுபோல பள்ளி கூடங்களை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பள்ளி கூடங்களை ஒரு ஷிஃப்ட் முறையில் காலையில் ஒரு ஷிஃப்ட் மதியம் ஒரு ஷிஃப்ட் மாலை ஒரு ஷிஃப்ட் ஷிஃப்ட் முறையில் பள்ளிகளை திறக்கலாம் கல்லூரிகளை திறக்கலாம். ஆக மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக ஏதோ நாங்கள் வந்து நிறைய பேர் ரெக்கவராய் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னால் கூட தொற்றில் அகில இந்த அளவில் உங்களுக்கு தெரியாதல்ல. மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிரதமர் மோடி ஊரடங்கு அறிவிக்கின்ற போது நாடு ஒட்டுமொத்த தொற்று என்பது தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க மார்ச் 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட 544 பேர் இறந்தவங்க 10 பேர். இன்னைக்கு இறப்பு 53,000 தொற்று பல லட்சத்தை தாண்டி விட்டது. அதுபோல மாநில அரசாங்கம் ஆகவே தொற்றை தடுப்பதற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் மத்திய மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல ஊராட்சி அமைப்புகள் தேர்தல் நடந்து ஜனவரி மாதம் அவங்கெல்லாம் புதிய தலைவர்கள் பொறுப்பேற்ற கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு மத்திய அரசாங்கம் 14ஆவது அந்த நிதி ஆணைக்குழு ஊராட்சிகளுக்கு நிதி அனுப்பினாங்க. ஆனால் அந்த நிதியை ஊராட்சிகள் அவங்க செலவிடுவதற்கு அனுமதிப்பதற்கு பதிலாக மாவட்ட கலெக்டர் அவரே வந்து ஏலம் விட்டுட்டார். அதுபோல சாலைகள் போடக்கூடிய நிதி என்பதை மாவட்ட கவுன்சில் தான் ஏலம் விடணும் செய்யணும். ஆனால் அது மாவட்ட கலெக்டர் செஞ்சுட்டார். பள்ளிக்கூட கட்டங்களை பராமரிப்பு ஊராட்சி ஒன்றிய செய்யணும் மாவட்ட கலெக்டரே செஞ்சுட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஊராட்சிகள் ஒதுக்கப்பட்ட நிதியை மாவட்ட கலெக்டர் பேக்கேஜ் டெண்டர் மூலம் விடக்கூடாது என்று தடை உத்தரவு வழங்கியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக வலியுறுத்துகிறோம். அந்த ஊராட்சி மன்றங்கள் சுயமாக செயல்பட அனுமதித்து அந்த டெண்டர் போல கேன்சல் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக இந்த ஊரடங்கு காலத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல இப்படி டெண்டர் விடுறதில்ல வேர்வு பணிகளை முறிகேடு நடப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மகத்தான இயக்கத்தை நாடு கூட நடத்துகிறோம் தமிழ்நாடு நடத்துகிறோம். இன்று இந்த இயக்கம் என்பது பிரச்சாரம் தூங்கி வருகிறது. நான் இப்போ வீடு வீடாக வந்து கட்சி தோழர்களோடு துண்டு பிரசு விநியோகம் இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா காலம் என்ற காலத்தினால்தான் மனித இடைவெளிக்குட்பட்டு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. சார், இந்த டைமில் வந்து பல தலைவர்கள் கொடுத்தாலும் இப்போ சொன்னால் இபாஸ்லாம் கொடுத்துருக்காங்க கேன்சல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சென்னை உள்ள இடங்களில் வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போக்கு காலத்திலிருந்து சொல்கிறோம், அதாவது இந்த கொரோனா காலத்தில் குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்கு, பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு, சாதி ஆணவக்குழு அதிகரிச்சிருக்கு. அப்போ இப்போ இப்போ இத்தகைய சூழலில் இந்த டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோருவதில்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. அதையெல்லாம் மீறி தான் உங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடைக்கு திறக்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்து திறக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் மத்திய